அரேபியாவில் இருக்கிற கைவிடப்பட்ட அமானுஷ்யமான ஒரு கிராமத்தில் பேய்கள்னு சொல்லப்படக்கூடிய கொடூரமான ஜின்கள் நடமாட்டம் இருக்கிறதா அந்த வழி போன பல பேர் சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அரேபியா யூடியூபர் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாரு. அதனால அங்கே இருக்கிற இடிஞ்ச கட்டடங்களுக்கு மத்தியில் கோஸ்ட் ஹண்டிங் யூஸ் பண்ணக்கூடிய கேமராவை இரவு 12 மணிக்கு மேலே செட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அதிகாலை 4 மணிக்கு வந்து அந்த கேமராவை வீட்டுக்கு எடுத்து போய் அதில் பதிவான அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்து அவருக்கு அதிர்ச்சியில ஈரக்கோலையே நடுங்கி போயிடுச்சு. அந்த ஒரு பதிவை இப்ப பாருங்க. عيون تنور بس அப்படி அந்த கேமராவில் பதிவான வீடியோவை பார்க்குறப்ப அந்த பாலடைஞ்ச கட்டடங்களுக்கு மத்தியில் ரொம்பவே அமானுஷ்யமான வகையில் கண்களில் இருந்து வெளிச்சம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு உருவம் பதிவாகுது. அந்த ஒரு உருவம் அங்கே இருக்கிற மண்பரப்பை தோண்டி எலும்புகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் விசித்திரமான சத்தங்களையும் எழுப்புது. அதுக்கப்புறமா அந்த ஒரு உருவம் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போகுது. இந்த ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஜிந்தானா இல்ல வேற ஏதோ அமானுஷ்யமான விஷயமா? கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. டாக் டு ட்ரெண்டிங்ன்ற ஒரு யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க ரொம்பவே அமானுஷ்யமான இடங்களில் போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கோஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்க. அப்படி ஒரு தடவை ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட வீட்டில் பேய் நடமாட்டம் இருக்கிறதா கேள்விப்படுறாங்க. அதனால அங்கே போய் வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணி அங்கேயும் போகிறாங்க. அந்த இடத்துல நடந்த ரொம்பவே அமானுஷ்யமான நிகழ்வை இப்போ பாருங்க. வீடு பார்க்கவே ரொம்ப மோசமாகவே இருக்கு. தெரியுதா கருப்பா ஏதோ சவுண்ட் கேக்குதா அப்படி அவங்க அந்த வீட்டை சுத்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு போற சமயத்துல பல அமானுஷ்யமான சத்தங்கள் கேக்குது. அதை கேட்டு பயந்து போனவங்க அந்த ஒரு இடத்துல பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்க பேய வரவழைக்கிறதுக்கான சடங்க பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடந்த ரொம்பவே அமானுஷ்யமான சம்பவத்தை இப்ப பாருங்க. வந்திருக்கோம், ரெண்டு பேரா வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் கிளைன் பண்ணலாம்யா. நிறைய சவுண்ட் எல்லாம் கேக்குது இந்த இடத்துல. அந்த ஒரு பேய் சடங்குக்காக எலுமிச்ச பழத்துக்கு மேல குங்குமம் போட்டு பக்கத்துல மெழுகுவர்த்தி பொருத்தி வைக்கிறாங்க. பாத்தியா, நேத்து இதே மெழுகுவர்த்தி ஏத்தம் போத்தா அன்னைக்கும் கோஸ்ட் வந்தது. அது புடியா விஷயத்தை பண்ணா டக்குன்னு ஏற்றி வச்சுட்டு கேமரா லைட் எல்லாத்தையும் இதே ஏற்ற வச்சுட்டு நம்ம போயிடலாம். என்னதான் நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து வாயா, அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போகலாம்.
அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போன பின்னாடி அந்த கேமராக்கு முன்னாடி இருக்கிற பாத்ரூம் கதவை தன்னால திறக்குது. அதிலிருந்து ஏதோ ஒரு கருப்பான அமானுஷ்ய நிழல் உருவம் எட்டி பார்க்குது. அதுக்கப்புறமா ஒரு மனுஷன் போன்ற நிழல் உருவம் நடந்து வர மாதிரி கேமரால பதிவாகுது. அந்த ஒரு அமானுஷ்ய உருவம் அந்த கேமராவை தள்ளி விடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யூடியூபர்ஸ் மறுபடி வந்துடுறாங்க. வந்து கேமரா சரிஞ்சு கிடக்கதை பார்த்து பதறி போறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கூட நேரம் ஒதுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடிடுறாங்க. இந்த ஒரு அமானுஷ்ய பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலையா? பாய் அந்த தூட்டு போனது உள்ளே தான் ஏதோ இருந்துருக்கு. ஃப்ரெடி சி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்பட்ட ரொம்பவே அமானுஷ்யமான வீடியோ தான் இது. அந்த ஒரு வீடியோவில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த காட்டு பகுதியில் தான் வளர்க்குற தவளைக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக பூச்சிகளை பிடிக்க ட்ராப் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அவங்க வீடியோ எடுத்துட்ருந்தாங்க. அப்படி அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் அவங்கள சுற்றி நடந்த ரொம்பவே அமானுஷ்யமான சம்பவங்களை இப்போ பாருங்கள். Not having too much luck. I'm gonna call it a night. This is all we got tonight. Just a frog and a snake. அப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தங்கள் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்படி அவங்க திரும்பி பாக்குறப்ப மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் தெரிஞ்சதை பார்த்து பதறி போறாங்க. அந்த இடத்த விட்டு சதறி ஓடி போறாங்க. இந்த ஒரு அமானுஷ்ய பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இதை விட இன்னும் பயங்கரமான அமானுஷ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பாய் மிஸ்ட்ரி ஹேண்ட்ஸ்.